அக்காவுடன் கல்யாணம், தங்கையுடன் சம்சாரம் பார்ட் 8. ட்ரிப்ப பாதியிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ராணி ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தாங்க. அடச்சே, என் புருஷனையும் என் தங்கச்சியையும் நான் தப்பா நினைச்சிட்டேனே. ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைமையில எல்லாருமே அப்படித்தானே யோசிப்பாங்க, அதுல இந்த பெண் இருக்கு அப்படின்னு யோசிச்சு ராகுல் கிட்ட போறாங்க. ராகுல் பக்கத்துல போகும்போது ராகுல் ராணிய பார்த்து அப்படியே பக்கத்துல விலகி போயிடுறாரு. ஏங்க, ஏன் அப்படி போறீங்க? ஏன் கூட பேச கூட மாட்டீங்களா? ஆமா, நீ பண்ண வேலை அப்படி எனக்கு பேசவே கடுப்பா இருக்கு. அட, நான் அங்கேயே மன்னிப்ப கேட்டு நீங்க இன்னும் ஏன் அதை நினைச்சிட்டு இருக்கீங்க? சரி, கொஞ்ச நேரத்துக்கு நான் வெளியே போயிட்டு வரேன், அப்பதான் என்னால அதெல்லாம் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளியே போன ராகுல் நேரா கௌரியோட வீட்டுக்கு போறாரு. கௌரிய பார்த்த உடனே அவங்கள அப்படியே தூக்கிக்கிட்டு ரூமுக்குள்ள போறாரு. அட, என்ன இது? ஏற்கனவே அக்காவுக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி நினைச்ச நேரத்துல என்ன வேணா பண்றது நல்லது இல்ல. உன் அக்கா கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், இனி நமக்கு பிரச்சனை இல்ல. அதெல்லாம் சரி, என்ன நீ கொஞ்சம் வெயிட் ஏறன மாதிரி இருக்க, எப்பவும் இருக்கிறத விட வெயிட் கொஞ்சம் அதிகமா போட்டுட்ட. ஆமா, இப்பெல்லாம் நீங்க உங்க பொண்டாட்டி கூட தானே இருக்கீங்க, அதான் அப்படி தோணுது. எப்பயோ ஒரு தடவை என்ன பார்க்க வந்தா அப்படிதான் தோணும். சரி, இன்னைக்கு வெளியே போலாம், அங்கேயே டின்னர் சாப்பிட்டு வரலாம். உங்க பொண்டாட்டிக்கு என்ன சொல்றீங்களோ அது உங்க இஷ்டம். ஆமா, உன்னோட எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்போ? அது அடுத்த வாரம் தான் வருது. இப்ப எதுக்கு அந்த டாபிக்? நான் சாயந்தரம் ரெடியா இருப்பேன், வந்து கூட்டிட்டு போங்க. சரி, உங்க பொண்டாட்டிய போய் பாருங்க, இல்லைன்னா அவ வந்துருவா அப்படின்னு சொல்லி ராகுல அனுப்பிடுறாங்க. ராகுல் வீட்டுக்கு போறதுக்குள்ள ராணி வீடையே ரொம்ப அழகா மாத்தி வச்சிருந்தாங்க. எனக்கு இன்னைக்கு என்ன நாளுன்னு ஞாபகம் இருக்கா? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது உங்களை முதல் தடவையா பார்த்த நாள். இன்னைக்கு ஏதாவது புதுசா இருக்கட்டுமே அப்படின்னு ராகுல பெட்ரூம் குள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள போய் பார்த்தா பெட்ட பூவால அலங்காரம் பண்ணிருந்தாங்க. அத பார்த்து ராகுல் ஆச்சரியப்படுறாரு. ராணி, என்ன இதெல்லாம்? இவ்ளோ கஷ்டப்பட்டு தனியாளா இதெல்லாம் பண்ணியா? நீங்க எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு யோசிச்சீங்களே, எங்களுக்கு மட்டும் அப்படி எல்லாம் தோணாதான் என்ன? பிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பிள ராகுல் மேல வீசுறாங்க. ராகுல் அதை பிடிச்சு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன இது, இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆகணுமா? கௌரி என்னமோ வெளியே போகணும்னு சொல்றா, ஆனா ராணி இப்படி ஏற்பாடு பண்ணிருக்கா? ராணி கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது, கௌரி கிட்டயும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும், எனக்கு சுகத்துக்கு மேல சுகம் வந்துட்டு இருக்கு, ஆனா அதுவே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ராகுலுக்கு கால் வருது. உடனே ராணி ராகுலோட பாக்கெட்ல இருந்து போனை எடுத்து அதை தூரமா தூக்கி போட்டுடுறாங்க. இந்த மாதிரி நிலைமையில யாருக்காவது போன் பாக்கணும்னு தோணுமாங்க அப்படின்னு சொன்னதும் ராகுலாலையும் எதுவுமே பேச முடியல. அப்படி தூரமா விழுந்த போன் ரிங் ஆயிட்டே இருந்தது. ஆனா ராணி என்னமோ ராகுல அந்த பக்கம் போகவே விடல. ராணி, இத்தனை தடவை கால் வந்துட்டு இருக்குன்னா ஏதோ முக்கியமான காலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பாத்துட்டு வந்துடுறேன். வேற யாரு, உங்க பாஸ் அதான் இருக்கணும், உங்களை என் கூட சேர விடாம பண்றது அவங்க வேலைதான். இன்னைக்கு நீங்க எந்த போனும் அட்டென் பண்ண கூடாது, போனே இல்லனா நீங்க எப்படி என்ன விட்டு இருக்கீங்கன்னு நானு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ராகுல பெட் மேல தள்ளுறாங்க. ஐயோ கடவுளே, உனக்குள்ள இப்படி ஒரு ஆவேசம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கௌரி நேர கதவை திறந்துகிட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அத கேட்டு ராணி ராகுல் ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. என்ன கௌரி, இவ்ளோ சடனா வந்திருக்க, என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லக்கா, சும்மாதான் உன்னை பாக்கணும்னு தோணுச்சு அதான் வந்த. வரக்கூடாதக்கா? அட, அப்படிலாம் ஒண்ணு இல்லடி, நீ எப்ப வேணா வரலாம். சரி, டே உனக்காக ஜூஸ் எடுத்துட்டு வர அப்படி சொல்லி ராணி கிச்சனுக்கு போறாங்க. ராணி போன உடனே கௌரி அலங்காரம் செஞ்சிருந்த ஹாலையும் பூவால அலங்காரம் செஞ்சிருந்த அந்த பெட்டையுமே பாக்குறாங்க. ஓஹோ, இதுதான் விஷயமா? எத்தனை தடவை கால் பண்ணியும் காலை பிக் பண்ணல, என்ன ஆச்சுன்னு பயந்து இங்க வந்த, இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கா? இன்னும் எதுவும் நடக்கல, நடக்கிறதுக்காக தான் இன்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள நீ வந்துட்டியே, அதான் ஸ்டாப் ஆயிடுச்சு. இனிமேல என் கூட வந்து டின்னர் சாப்பிட போறீங்க, உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு ஃபுல் மீல்ஸ் வைப்பா, வயிறு நிறைய அதையே சாப்பிடுங்க, நான் எதுக்கு நடுவுல அப்படின்னு சொல்லி கௌரி கிளம்புறாங்க. அதுக்குள்ள ராணி ஜூஸ் எடுத்துக்கிட்டு வராங்க. என்னடி இவ்ளோ சீக்கிரம் வந்து கிளம்பிட்டு இருக்க? உன்னை பாக்கணும்னு தோணுச்சு வந்த, உன்னை பாத்துட்டேன், இதுக்கு மேல வேற என்ன பாக்கணும், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ராகுல பாத்துக்கிட்டே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ச்சே, மூடி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, சரி வாங்க இனிமே செஞ்ச சப்பாத்திய சாப்பிடலாம். இன்னைக்கு என்னமோ புதுசா நடக்க போதுன்னு ஆசையா இருந்தேன், ஆனா இப்படி நடந்துருச்சு, இதுக்கு போய் இவ்ளோ ஏற்பாடு வேற அப்படின்னு சொல்லி கோவத்துல பூவையெல்லாம் கீழே தள்ளி விட்டுடுறாங்க. ராணிய பொறுத்த வரைக்கும் நான் கௌரி கிட்ட போக கூடாது, இப்ப போக முடியாது, ஆனா கௌரிக்கு என்னமோ நான் ராணி கிட்ட புருஷனா மட்டும் நடந்துக்கவே கூடாது, ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு, நடுவுல நான் தான் பலியாகிறேன், ஏதாவது ஒண்ணு பண்ணி இதுக்கு புல் ஸ்டாப் வைக்கணும்
அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.